சார் இன்னைக்கு கோவையில வந்து பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் ஆதரிச்சு உத்தரப்பிரதேச முதல்வர் பிரச்சாரத்துக்காக வந்தாரு. அப்ப வந்து ஊர்வலமாக வந்த பாஜக வந்து கடையை தாக்க சொல்லி கல்வீசி தாக்குதல் நடத்தினாங்க. அதை பத்தி உங்க கருத்து இல்லைங்க. நீங்க சொல்லும் போது செய்தியாக எனக்கு வந்தடைகிறது. அரசியலின் தரம் நான் முதல்ல பேசும் போதே அதை பத்தி தான் பேசினேன். எனக்கு தெரிஞ்ச அரசியலை தான் என்னால் செயல்படுத்த முடியும். அந்த அரசியலுக்கு வழிமொழிவதோ அல்லது பதில் சொல்வதோ கூட என் தரத்தை குறைத்துவிடும் என்பதுதான். அவர்கள் செய்வது சரியா தப்பா என்பது கூட வழங்க வேண்டாம். அதை மக்கள் தீர்ப்பு வழங்கி விடுவார்கள். ஆனால் அது பேசுபொருளாக இங்கு இருப்பதுதான் வேதனையான ஒரு விஷயம். Legalizing it is another factor, but within the party we'll make it into a code of conduct. Once that is done, it very soon will become the law. Sir, guru mole nirvanagalum adhe mari unorganized sector industries avanga vandu mukkiyamaana pangu vehikiranga kurippa guru mole nirvanagal the sector government has redefined the definition recently. Actually in the sector core there is small, medium and big ellame poi புரிந்தொழிலும் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்னாலும் தான் இங்கே கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப். ஸோ அவங்களுக்கான கோரிக்கையா மெயினாக அந்த புரிந்தொழில் பேட்டை தே டோன்ட் நீட் பிக் ஸ்பேஸ்ங்க. ஸ்மால் வந்தாலே அப்படி 25 சென்ஸ் தியா கிவிங் அலாட்டிங்னு சிக்கோ. இவங்களுக்கு வந்து 10க்கு 10 10க்கு 8. ஸோ அந்த சைஸ் ஒரு லேக் போற மாதிரி ரெண்டு லேக் போற மாதிரி கேக்குறாங்க. ஸோ அதுக்கு புரிந்தொழில் பேட்டைகள் அமைக்கப்படும் கண்டிப்பாக அமைக்கப்படும். முக்கியமாக இங்கே என் தொகுதியில் இருக்கும் கோவிட் காலத்தில் அவர்கள் நெருக்கமாக அமர்ந்து வேலை செய்வது எந்த காலத்திலையுமே அது அனாரோக்கியமானது. அவர்களுக்கு நல்ல தொழில் பேட்டை இருக்கிற இடத்து காலி பண்ணிட்டால் எங்கேயும் இடம் இல்லாத நடவடிக்கைகள் ஆயிடுவோம்ங்கிற ஒரு பதட்டம் கூட இருக்கு. அந்த பதட்டத்தை போக்கி அவர்களுக்கு சரியான இடம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். என்னுடைய கணக்குப்படி மல்டி பில்லியன் டாலர் கம்பெனிஸ் 50 இருக்கும் இடத்தில் 5 லட்சம் சிறு குறு தொழிலாளர்கள் இருந்தால் இரண்டுமே நிகரான லாபத்தை தேசத்திற்கு ஈட்டிக் கொடுக்கும் என்று நம்புகிறேன். அதனால் இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய தேசத்தின் பலம் பலம் அதை நாங்கள் செய்வோம். அதே மாதிரி எந்த ஒரு அரசு திட்டமானாலும் செயல்படுத்தக்கூடிய முக்கியமான பொறுப்பு வந்து வங்கி அதிகாரிகள் நிறுவனத்தோடு நான் வந்து ஒரு ஏழை குறு தொழில் செய்பவர். அவர் அன்றாடம் அவருக்கு கடன் கொடுக்க வசதிகள் ஒரு வங்கி ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் செய்யும் பட்சத்தில் அவர்கள் இந்த கந்து வட்டி என்ற கொடுமையிலிருந்து மீள முடியும். ஏன்னா அவரிலிருந்து மிகப்பெரிய மிகப்பெரிய திறமைகள் கூட இந்த வாரிக்கு வட்டி கொடுத்த சுழற்சியிலேயே மாட்டு போனவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதுல இருந்து அவங்க மீட்டெடுத்துட்டா அவங்க சிறு குழு தொழில் பண்ணுறதை விட அதிகமாக ஒரே குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அவர்கள் அந்த நிலையை நீங்க சொல்ற அந்த டாக்குமெண்டேஷன் இருக்காது.
And if you are not happy with it, we'll have another meeting like this and you ask us. We are open to scrutiny. இது மாதிரி சொல்ற கட்சி எத்தனை பேர் இருக்காங்க மறுபடியும் பிரஸ் மீட் நடக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன் கருத்து கணிப்பு இல்லைங்க அது கருத்து திணிப்பு நன்றி